சம்மன்னா நான் ஷாலினி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக் ட்ரை பண்ணுறோம். யூஸ்வலாக நம்ம சாப்பிட்றது ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ரோட் கடையில் நமக்கு வந்து அந்த காளான் அந்தோட டேஸ்ட் வந்து நம்மளை டெம்ப் பண்ணும். ஸோ என்ன தான் நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணலான்னு நினச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து நம்மளை ரொம்ப ரெசிஸ்டபிளாக நம்மளை வந்து டெம்ப் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஹெல்த்தியாக வீட்டில் செய்யலாம்னு சொல்லி அந்த ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஹிட் பண்ணுங்கள். ஸோ தட் ஃபர்தராக என்ன வீடியோஸ் நாங்கள் போட்டாலும் குக்கிங் ரிலேட்டடாக அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். காளான் செய்கிறதுக்காக நான் ஒரு 200 கிராம்ஸ் காளான நல்லா கழுவி வாஷ் பண்ணி நான் ஒரு பவுலில் இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே அளவு மஷ்ரூம் எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ அதே அளவான முட்டைக்கோசியும் நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி இதில் நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். நான் இங்கே காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன், பிகாஸ் அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதனால் அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். ஸோ மாவு அதிகமாக சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி இதாகும், சாகி ஆகிடும். அதனால் நம்ம அளவான மாவு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்கேஸ் தண்ணி ஜாஸ்தியாக வருது காய் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அந்த காயில் இருக்கிற தண்ணி, மஷ்ரூம்லேயும் நிறைய தண்ணி இருக்கும், கூடவே இந்த இதுலேயும் தண்ணி இருக்கும், அதோடு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். நான் அதுக்கு மேக்ஸிமம் தண்ணி ஆட் பண்ணலை, ஏன்னா அந்த கோஸ்லையே தண்ணி நிறையா, அந்த கோஸை நிறைய தட்டி விடுறதுனால நான் வந்து அதை சேர்க்கல. ஸோ இது வந்து நல்லா ஒரு மாதிரி பதத்துக்கு பக்கோட ஸ்டேஜுக்கு நம்ம மாவு பசிச்சுட்டு அதை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். அதுக்கு ஷேப்ஸ் எல்லாம் வந்து முக்கியம் கிடையாது, அதனால் நம்ம அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது நம்ம அந்த ஆயிலெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த தயார் பண்ண அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மஷ்ரூம்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான கிரேவி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் ஆயில், அதே ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமும் ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் இருக்கேன், அதில் நான் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா நான் வந்து தக்காளி பேஸ்ட் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூள் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, இதை நல்லா கொதிச்சு வரட்டும். நம்மளுக்கு நல்லா சுண்டி வரணும். தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க, சேர்த்திங்கன்னா புளிப்பாயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பாருங்க, நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மீன் டைம் இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் வந்து ரெண்டு முட்டையை நான் வந்து அதில் உடச்சி ஊற்றுறேன். ஸோ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மிளகு தூளும் நான் அதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இதை விஸ்க் பண்ணிக்கலாம். அந்த நல்லா அடிச்சுட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே நல்லா பீட் பண்ணி வந்துடுச்சு. இப்போ இங்கே கிரேவி நமக்கு அந்த ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம இது பண்ணியிருக்க இதை போட போகிறோம். முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட அந்த பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த காளான், அதை நம்ம இதை சேர்க்கலாம். அதனால் நம்ம ஒன்றா ரெண்டாக பிச்சு இதுக்குள்ளே சேர்க்கலாம். ஸோ அந்த கிரேவியெல்லாம் அந்த காளான்குள்ளே போயிட்டு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளாரை வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கலந்து இந்த காளான் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி நல்லா திக்காக வரும்.
பாருங்க நமக்கு அந்த காளான் வந்து அந்த தண்ணியில நல்லா ஊறி நல்லா டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் நடுவில் மட்டும் நான் அதுக்கு ஒரு கேப் மாதிரி பண்ணி அதில் நான் அந்த அடிச்சு வச்சிருக்கிற முட்டையை ஊற்றுறேன். இதை வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரு கார்னரில் தள்ளிட்டு அந்த இன்னொரு கார்னரில் நீங்கள் எக் வேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக் வேக் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த எக் வெந்ததுக்கப்புறமா இந்த மசாலா கூட நம்ம சேர்த்து கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு டேஸ்டியான எக் காளான் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அந்த எக் குக் ஆகிடுச்சு. ஸோ மீதி வந்து அந்த ஹீட்லேயே குக் ஆகிற மாதிரி நல்லா நான் அந்த மிக்ஸ் பண்ணி விட்றேன். ஸோ அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா அந்த எக்கும் குக் ஆகும், உங்களுக்கு டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு அந்த எக் காளான் ரெடி ஆகிடுச்சு. இது கூட மேலே வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம்.